ஒருபுறம் மொழி பாரதம் ஒன்றுபடுத்துதல் இந்தி உலகம் வேறெங்கேயோ நகர்ந்து கொண்டிருக்கிறதோ ஆங்கிலம் அது தரும் உலகளாவிய சுதந்திரம் உலகளாவிய சந்தை எல்லோரும் நல்ல வயிறார சாப்பிடுவதற்கு ஏதுவாக ஒரு மொழி உலகில் நோக்கி இட்டுக் கொண்டு செல்கிறது. இன்னொரு புறம் உணர்வு வயப்பட வைத்து இதற்குள்ளாகவே நம்மை சிக்க வைக்கின்றனரா என்ற கேள்வியும் இருக்கிறது. என்ன பதில்? இதில் இரண்டு மூன்று நெருடலான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒன்று, ஹிந்தி என்று வருகிற போது 1000 தான் சொன்னாலும் அரசமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அரசமைப்பு சட்டத்தை வேற யாரோ ஒரு அரசியல்வாதி எழுதி கொடுத்தது நான் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேன். அதை தந்தவர் இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்தாங்க. அதில் ஆர்டிகிள் 343 நேரடியாக சொல்லுது, தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன் ஷால் பி ஹிந்தி அப்படின்னு சொல்லுது. இதை எழுதினவர் வந்து பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர் நமக்கு கொடுத்தாங்க. 344 அடுத்தது, அது வந்து இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி நாடாளுமன்ற குழு பற்றி சொல்லுது. அந்த நாடாளுமன்ற குழு பற்றி சொல்லிக்கும் போது ஆர்டிகிள் 344 வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லுது, தி டியூட்டி ஆஃப் தி மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட் கமிட்டி ஷால் பி டு மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் தி ப்ரொக்ரெசிவ் யூஸ் ஆஃப் ஹிந்தின்னு கொடுத்து அவங்களுடைய செயல்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஸ்டாண்டிங் கமிட்டியோட 344 கீழே வருவது என்னென்னா, ப்ரொக்ரெசிவ் யூஸுங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ப்ரொக்ரெசிவ் யூஸ்னால் இன்னும் அதிகப்படுறதில் மேலும் மேலும் எப்படி அதை அதிக செய்வது, அந்த பயன்பாட்டை எப்படி அதிகப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ஆர்டிகல் 343 ஆகட்டும், ஆர்டிகல் 344 ஆகட்டும், இதெல்லாம் இப்போ வரலை, 1949 இருந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் டிராஃப்டிங் கமிட்டியில் சேர்மனாக அந்த மாதிரி போடுகிற போது ஏன் இது மாதிரி கொண்டு வந்தார்னா, அவருக்கு ஒரு எண்ணம் வந்திருக்குது மிக நிச்சயமாக. ஏதேனும் ஒரு நாளில், என்றைக்காவது ஒரு நாளில் இந்தியாவை எப்படியாவது ஒன்றுபடுத்த முடியும் என்று சொன்னால், எல்லா மொழிகளுக்குமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு. நம்முடைய தோழர் சொன்ன மாதிரி நாகர்கள் வந்து ஏற்கனவே தமிழ்லேருந்து வந்தவங்க தான், அவங்க தான் மூத்த மொழி அப்படிங்கலாம் இருந்திருக்கு. ஆனாலும் கூட ஏதேனும் ஒரு இடத்துல எல்லாரையும் ஒன்றுபடுத்த முடியும் என்றால், பெருவாரியான மக்களை ஒன்றுபடுத்த முடியும் என்றால், மிக குறைந்த பட்சத்தில் அப்போது ஹிந்தியால் முடியும் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கருதியிருக்கிறார். வேறு எதுவுமே இல்லை, அவர் வந்து எந்த ஒரு மொழியும் வேண்டும் வேண்டாம்லாம் இல்லை. எப்படி யோசிச்சிருக்காங்கன்னா, யூனியன் மொழியாக ஹிந்தி கொண்டு வருகிற போது குறைந்தபட்சம் ஹிந்தி பேசுகிற மக்களையாவது ஒன்றிணைக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்திருப்பார் எனக்கு தோணுது. ஆனால் அதற்கப்புறம் சரிங்களா, இத்தனை ஆண்டுகளில் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு யார் என்ன முயற்சி மேற்கொண்டார்கள்ங்கிற கேள்வி தான் எனக்கு. ஏன்னா தமிழ் மேலே எனக்கு அவ்வளோ அதிக பற்று இருக்குது, இயல்பாக இருக்குன்னா தமிழ் நம்முடைய தாய்மொழி. ஆனால் அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி தான் இருக்கும் சொல்லக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு ஏன் யாருமே முயலவில்லை? அது விடுங்க, 344 நேரடியாக ஓப்பனாக சொல்லுது. நேரு சொன்ன அந்த வாக்குறுதியை சார், நேரு சொன்ன வாக்குறுதி மீண்டும் சொல்கிறேன், அதுலேயே 343 வருது. இங்கிலீஷுங்கிறது 15 ஆண்டுகளுக்கு அஃபீஷியல் பர்பஸஸ்க்காக மட்டுமே இருக்கும் தான் அரசமைப்பு சட்டமே சொல்லுது. அதிகாரப்பூர்வ பயன்பாடுகளுக்கு மட்டும் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு ஆங்கிலம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இதே தான் இன்ஃபேக்ட் இதை பற்றி 3 முறை நாடாளுமன்றத்தில் ஜவஹர்லால் நேரு பேசினார். ஜவஹர்லால் நேரு பேசுகிற போது 15 ஆண்டுகளுக்கு ஹிந்தி மொழி இருக்கிறத ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஹிந்தியை ஒரு வருஷத்தில் விட்டு கொடுக்கல, தொடர்ந்து அதையும் பேசிட்டு இருக்காரு. என்னுடைய மனக்குறையில் என்ன அப்படின்னா, இத்தனை ஆண்டுகளில் நாம் ஏன் அரசமைப்பு சட்டத்தில் வேண்டிய திருத்தத்தை கொண்டு வரவில்லை? 343 ஏன் நம்ம கொண்டு வரல? எத்தனை திருத்தங்களும் கொண்டு வந்துட்டோம், ஏன் 343 நம்ம இன்னும் கை வைக்காமல் இருக்கோம்? ஒரே ஒரு காரணம் தான், ஏனென்றால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மொழி அரசியலை வட இந்திய அரசியல்வாதிகளும் விரும்புகிறார்கள். ஹிந்தியை கொண்டு வந்து ஹிந்திக்கு மாற்றாக இன்னும் வேறு ஒன்று, அல்லது ஹிந்தியும் கூடவே இன்னொரு மொழியை கொண்டு வர போது வட இந்திய அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் கட்சிகளை மறந்து ஒன்று சேர்ந்து விடுவார்கள். நம்மளால் நாடாளுமன்ற தீர்மானத்தை கொண்டு வர முடியுமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன அப்படின்னா, அத்தனை பேரும் இதற்குள்ளே கொண்டு வந்தாக வேண்டும். தமிழின் பெருமையை நான் பேசலே, எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை, எங்கள் கூட அத்தனை பேருமே பேசுகிறோம். ஆனால் தமிழின் பெருமையை திருவள்ளூருக்கு வடக்கே எத்தனை பேர் பேசுகிறார்கள்? எனக்கு அதுதான் வேணும், எனக்கு அதுதான் மிக முக்கியமாக நான் பார்க்குறேன். திருவள்ளுவரை நாம் கொண்டு போன அளவுக்கு திருக்குறளை கொண்டு போகலை. சாரி டு சே.